கும்பிடானுங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரா. சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தர் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடுங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? மூணு ஆம்பளைங்க, மூணு பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழிலை பார்க்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா? அங்கிருந்து வந்துட்டானுங்க சினிமாவில நடிக்க. போய கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரா. சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் உன் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களுக்கு தான் சார். நானா சார். வாங்க, நீ வாங்க. ஏய், சொந்த ஊர் விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்ன கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுனே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ண. திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும், வா. என்ன என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அரை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலண்ணே, ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும்ண்ணே. இப்ப சூடா கேக்குதோ? இல்ல இல்ல, சாப்பிடுறேன் சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான்யா, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. ரெண்டே ரெண்டு பரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை பரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே. சத்தியமா சொல்றேன்னே, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னே. இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வெல்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போயா? எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. யோ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்லை. சார், பில்ல. ஏயா, கொஞ்சமா மேன் அடிச்சிருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல.
இதுக்கு தானயா என் பிரஸ்டீஜ் தந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போணும்ங்கறது இந்த மாதிரி ஒண்டரைன ஹோட்டலுக்கு வந்தா இப்டி தான் இருக்கும் எக்ஸ்கியூஸ் மீ நீ போங்க சார் போங்க இனிமே இப்டி பிகே பண்ணாத சார் போங்க ஆ ஓடி வாங்க வாங்க மெதுவா போ சார் சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார் என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார் புரியல நான் சொல்றேன் கையெடுத்து இருபது ரூபாய் குடியா போதும் இந்த பாரு தம்பி காதுல கடக்கம் போட்டிருக்கேன் குண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுபானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத அதுக்கு வேற ஆளா பாரு நான் எங்கேயோ உன்னை ஏமாத்துறேன் நீ நாயா என் வயத்துல அடிக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன் இப்ப மணி 8 ஆகுது 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் பீச்சுன்னு சுத்தினேன் மீட்டர்ல 22-40 காசு ஆகாதயா யோ என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா என் சொந்த ஊர் ஆண்டக்காம்பாளையம் அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல் ஆக மொத்தம் 375 மைல் நேத்தி ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா 28.30 காசு ரயில்ல ஃபேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு கக்கூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான் அவனே 28.30 காசு வசூலி பண்றான் நீ என்னடானா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற யாரு அப்பா இ சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க என்ன என்ன எழுச்சி வாய நினைச்சிட்டு இருக்கியா ஓஹோ என்னவா சார் ஐயோ வாங்க வாங்க உட்காருங்க 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 அவனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா இல்லாட்டி காபியாவது கொண்டு வா சீக்கிரம் ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும் ஓனர் ஓனர் நான் தாங்க இந்த வீடு இதை சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளுக்கு தானுங்க மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க மாசம் மாசம் வரி கட்டிடுங்க ஆபீசரியா நீங்க அது நான் ஆபீசர் இல்ல வேலை தேடி வந்திருக்கேன் என்னது வேலை கட்ட வந்தியா அங்க ஒப்பமான மாலை சொல்றதுக்கு எனக்கு பாயில குழக்கட்ட வச்சிருந்த இல்ல சார் நான் முதல்லயே சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் எந்திரி மேல வேலை கேட்கற லட்சணம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம ஆமா பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்டுல சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சி உள்ள தெரியும் சார் சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார் வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பாரு சார் என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார் நான் இன்னைக்கு உழுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார் நெசமாவா சத்தியமா சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நீங்க அப்படியே அசந்திருவீங்க சார் 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 ஒண்ணு யோசிக்காதீங்க சார் சரின்னு சொல்லுங்க சார் சரி சரி அரக்க மார்க்கெட் இருக்கு தெக்க பூமி இருக்கு புடிச்சிட்டு போய் உழுப்போம் சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் மாடு எந்த செய்யலன்னு சொன்னீங்க இந்தாங்க யார் அந்தாலு எவனோ கொழ மாட்டிட்டு வந்தான் நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோர கொண்டு வச்சொன்னேன் அவன் என்னடா கடைசியில வேலை கேட்டு வந்திருக்கான் இப்ப அந்த ஆளு எங்க அனுப்பிச்சீங்க வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஆமா கொழ மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான் அப்படி சொல்ல முடியாது பிள்ளை இந்த காலத்து குழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதால உழுவானுங்க கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்
ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி பாவி சண்டா பசுமாட்ட போட்டு விடுறாரு அடே ஐயோ பசுமாட உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிருவார் போலக்க சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல இஞ்சு மிஞ்சு கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம் சரிங்க பாருங்க தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க தேங்க்ஸ்ங்க போங்க அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க முருகா என்ன சார் சாவி இல்லீங்களா அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சன் என்ன கடையில வச்சிருந்தேன் அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான் காலையில இருந்து திறந்து திறந்து பாக்குறேன் திறக்க முடியல இப்படி கொடுங்க இது சூப்பர் லெலி பூட்டு தானே ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்ப மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் வா அந்த 2 ரூபாய் கொடுங்க ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்க ஆமா ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது 26ஆம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில 11 மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ள பேண்ட் சார் நீங்க என்ன டிரஸ் போட்டிருந்தீங்க வெள்ள சட்டை வெள்ள வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது சப்பல் சார் இல்ல டயர் சருப்பா சப்பல் சார் சப்பல் சார் ஓகே ஒரு 100 ரூபாய் கேஸ் முடிச்சிட்டீங்க சார் யோ நான் அட்டெண்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்காம அடிய ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன நல்ல கண்ணு சார் நல்ல கண்ணு வா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விட விடாங்க தைரியமா இரு நட வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா சரி சமாளிப்போம் வலது கை வைங்க நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை மிஸ்டர் நல்லக்கண்ண சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம் ஏசுவரான
உமது பெயர்தானே பைரவன்? இல்ல சார். மயிலாட், இந்த வழக்கு முக்கியமான சாட்சியே பைரவன் தான். ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர். இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று. என் பேரு பைரவன் இல்ல, வைரவன். ஆர்டர் ஆர்டர். யோ, அறிவு இருக்கா முண்டம்? ஏயா, ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாதியா? அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுமாறல்ல? எஸ் ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன், உமது தொழில்? வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ, யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழிலை விட இந்த தொழில் பெட்டர்ல? அடுத்த கேள்வி கேளுங்க. எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல, செருப்பால. செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? பார்த்தேன். யோ, அடுத்த கேள்வி என்னய்யா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்துல அடித்தா? கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நோ நோ, நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா, வீட்டிலா, காட்டிலா, தோப்பிலா, எந்த இடத்தில் அடித்தாரு? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட். 13A போகுமே, அதுவா? இல்ல சார், 12B போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட். யோ, அறிவுகிட்ட உண்டு ஆள மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லியா? சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க. போங்க. குட் குட். மிஸ்டர் வைரவன், மாலையில் சம்பவம் நடந்த போது? சார், சம்பவம் காலையில தான் நடந்தது. காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? வெள்ள ஷர்ட், வேஷ்டி. வேட்டியின் நிறம் என்ன? வேஷ்டினா வெள்ளதானே சார். உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? கருப்பு ஷர்ட், வெள்ள பேண்ட். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார? பவர் கிளாஸா? ரெண்டுமே போட மாட்டார். வந்து போய் கேட்டு வாங்க. நீ எல்லாம் என் குமாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா? அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான். ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா? அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க. ஆக மிஸ்டர் வைரவன், எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமாம். உண்மையாக? உண்மையாக. நிஜமாக? நிஜமாக. உறுதியாக? உறுதியாக. நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன சொல்லுங்க? அது சொல்லுங்க. நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க. யுவர் ஆனர், வக்கீல் சார, நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். குறுக்கு விசாரணையா என்னையா? இது கோர்ட்டுக்கே அவமானம். மைலார்ட், சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோர்ட் அவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது. இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. அவர் வேண்டாம், அவர் போக சொல்லுங்க. இருந்துட்டு போட்டு சொன்னா கேளுங்க சார். அவர் சீட்டு போக சொல்லுங்க. அவர 10-15 வருஷமா கூடவே இருக்காங்க. அதனால என்ன, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தப்பில்ல. நீங்க முதல்ல போங்க சார். அங்க குமார் சார், கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லைங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது. நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன, நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர் வந்து காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்றா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா. Thank you.